ஹாய், வெல்கம் டு சார்மிங் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழிப்பணியாரம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. கால்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து அரை கால்படி கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். கருப்பு உளுந்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் குழிப்பணியாரம். கருப்பு உளுந்த தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. குழிப்பணியாரத்துக்கு முக்கியமான பொருள் எதுனா இந்த வெந்தயம் தான். இதை 1/3 ஸ்பூன் எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு படின்னு சொல்லுவாங்க, இதில் 1 படி புழுங்கரிசி எடுத்துக்கணும். இந்த கால்படியில் ரேஷன் பச்சரிசி 1/4 படி எடுத்துக்கணும். வந்து நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் வெந்தயத்தை போடணுன்னா, வெந்தயம் வந்து சீக்கிரமாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெந்தயத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து உளுந்து போட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சார்மிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெந்தயத்தை 1/4 அரைச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கோம்ல கருப்பு உளுத்தம் பருப்பு, அதையும் சேர்த்து இப்போ கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய கருப்பு உளுத்தம் பருப்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாவு அரைக்கும் போது தான் இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்போல்லாம் இட்லிக்கு போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து 1 கையளவு மட்டும் உளுந்து மாவு எடுத்து வச்சுட்டு கஞ்சி செஞ்சு பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான கஞ்சிங்க அது. நம்ம கருப்பு உளுத்தம் பருப்பு எவ்வளோ போட்டோம், கா உலக்கிலேயே அதாவது காப்படியிலேயே அரை இதுதான் அரை உலக்கு தான் போட்டோம். ஆனால் நல்லா மாவு கிளம்பி வரும். இப்போ நம்ம இதை வலிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ மாவு வந்திருக்குதுன்னு. நம்ம காப்படி தான் போட்டோம், பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ மாவு கிளம்பி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே வெந்தயம் வேற போட்டிருக்கோம், ரெண்டும் நல்லா கிளம்பி வரும். முக்கியமாக வெந்தயம் தான் குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருள். 3 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டு தான் குழிப்பணியாரம் செஞ்சுக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மாவை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டு குழிப்பணியாரம் செய்கிறதுனால அந்த வெல்லமும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சுவோம் இல்லையா, அதனால் அதுவும் கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும். இதனால் இது கெட்டியாக இருக்கும்போது தான் குழிப்பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவை இட்லி தோசைக்கு மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைக்கணும். ஏன்னா குழிப்பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா தான் சாஃப்டாக வரும். அதனால் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை இப்போ நல்லா கரைச்சிக்கணும். உளுந்து மாவில் ஏன் உப்பு போடக்கூடாது அப்படின்னா, உளுந்து மாவில் உப்பு போட்டோன்னா அந்த கெட்டித்தன்மை இருக்காது, அது வந்து நீர்த்து போயிடும். நீர்த்து போனால் தண்ணியாக இருக்கும் உளுந்து மாவு. அதனால் எப்போ அதாவது வடைக்கு அரைச்சாலும் சரி இட்லிக்கு அரைச்சாலும் சரி அரிசி மாவில் உப்பு போட்டுக்கோங்க. மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன், பொங்கினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ம
மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இதில் வெல்லம் ஊற்றி இனிப்பு குழி பணியாரமும் செய்யலாம். அப்படி இல்லைனா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார குழி பணியாரமும் செய்யலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் மாவை. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.